இனவாதத்தில் மூழ்கியிருக்கும் ராஜபக்சாக்கள் போர்க்காலத்தில் தமிழ் மக்கள் மீது எப்படி அக்கறை எடுத்திருப்பார்கள் என்பதை சிங்கள மக்கள் உணர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்பட்ட கசிப்புடன் மன்னாரில் 5 நபர்கள் மன்னார் மாவட்ட மதுவரி நிலைய அதிகாரிகளினால் நேற்று வியாழக்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கல்குடா கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 10 பேரையும் தொடர்ந்து எதிர்வரும் 30 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். சஹ்ரானின் சகோதரி சியோன் தேவாலய தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உட்பட வெவ்வேறு 4 வழக்குகளை கொண்ட 64 பேரையும் எதிர்வரும் 1 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு எழுத்து மூலம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவானும் களுவாஞ்சிக்குடி ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றங்களின் மேலதிக நீதவானுமான கருப்பையா ஜீவராணி என்று உத்தரவிட்டார். சர்வதேச கடலில் மீன்பிடிக்கு சென்ற இந்நாட்டு மீனவர்கள் சிலர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய கடற்படை சிப்பாய்கள் சிலர் போதைப் பொருள் கேட்டு தம்மை இவ்வாறு தாக்கியதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் மேலும் 526 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கொரோனா கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் அதிகரிக்குமாறு இறக்குமதியாளர்கள் கோரியுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பலாங்குடை ரசகல பகுதியில் சுமார் 150 அடி பள்ளத்துக்குள் பாய்ந்து பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது. இதில் பஸ் சாரதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்பகுதியில் உள்ள ஒரு தேயிலை தொழிற்சாலையின் ஊழியர்களை அழைத்துச் செல்லும் போதே இந்த விபத்து நடந்ததாக போலீசார் கூறுகின்றனர்.